இந்த காலத்துல ஸ்கூல் குழந்தைங்களா ஸ்ட்ரென்த் இல்லாம இருக்காங்க. அது காரணம் என்ன தெரியுமா? ஒரு வேலையை செய்யாம இருக்கிறதா, புக்கு மட்டும் மட்டும் தூக்குறது. முன்னாடி எல்லாம் புத்தகம் பாடம் கம்மி, உங்களுக்கு புத்தகம் அதிகம் தான், அதை ஏற்றுக்கலாம். ஆனா வீட்டு வேலையெல்லாம் செய்யணும் தங்கம், செஞ்சாதான் உடம்பு எழுத்தா இருக்கும். குனிஞ்சி நிமிந்து ஒரு எக்ஸசைஸுங்கிறது தான் அந்த காலத்து வேலையே எக்ஸசைஸ். அதனாலதான் வந்துட்டு 50 வயசான பாத்தியமா நம்ம அப்பா என்ன பண்ணிட்டு பார்த்தியா, தென்னமட்டை தூக்கி உன்னை அடிக்க வந்துட்டான். இல்ல இல்ல, எங்க அம்மாச்சி எல்லாம் அடிப்பாங்க. தென்னங்க ஒரு தென்னை மட்டையை அப்பயே தூக்கி வீசுவாங்க, தென்னை கொலையை வீசுவாங்க. அப்பாய் தூக்குதுல 25-50 கிலோ மூட்டை அசால அப்பாய் தூக்குது. நம்மளால தூக்க முடியாதான், தூக்க முடியல. காட்டுல இன்னும் குனிஞ்சு களை வெட்டுறாங்க. உன்னால எவ்வளவு நேரம் குனிஞ்சு இருக்க முடியும்? முடியாதுல்ல இல்லையா? அதுக்கெல்லாம் என்ன காரணம்னா இந்த மாதிரி வேலை செய்யாம இருக்கு. அதனால இப்ப இருந்து எல்லா வேலையும் செஞ்சாதான் உடம்பு நல்லது, ஹெல்த் புரியுதா? ஸோ கத்துக்கணும், அனைத்தும் கத்துக்கணும். வீட்டில் இருக்கு இதெல்லாம் வேலை தான், நம்ம வீட்டு வேலை தான் மிகப்பெரிய எக்ஸசைஸ், சரியா? அப்போதான் இப்போ இருந்தே எல்லாத்தையும் பக்குவம் அடைஞ்சிடணும், கற்றுக்கணும். ஓகேவா? சரியா? நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்தீங்கன்னா நீங்களும் நல்லபடியாக வேலை பார்த்து கற்றுக் கொடுங்க. ஸோ அப்போ தான் அவங்களுக்கு நல்ல ஹெல்த்தாக முன்னேறுவாங்க. பாய்.